இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு இருக்கு. நான் சொல்லிடுறேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப தலித் இல்லாம தான் வாழ்ந்து நகரும். ஊரு தெருவாதான் இங்க இருக்கு. ஊர் தெரு இல்லாம ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்க நான் பாக்குறேன். ஊரு தெரு இல்லாம, காலனி சேரி இல்லாம, ஏன் நான் இன்னும் வந்து சேரியில தான் இருக்கேன். ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்கன்னு சொல்றேன். ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்கு. இங்க தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான், ஒத்துக்கோ. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான். இல்ல, இப்ப அமீர் என்ன சொன்னது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா நம்ம இன்னைக்கு அனிதா நீ தெருவா சேர்ந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இது மட்டும் நடக்கல. இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் முன்னெடுக்கலாம்? நம்ம ஜாதியால பிரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அதை சரி பண்ணலாம், விடுதலை இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். இல்ல, தப்பா சொல்லல. ரஞ்சித் எதையும் தப்பா சொல்லல. யாரும் அதை தப்பா எடுத்துக்க வேணாம். ரஞ்சித் சொன்னது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தான் ரஞ்சித் சொன்னார். நடந்த அநியாயம், நடந்துகிட்டு இருக்க அநியாயம், நடந்துட்டு இருக்கிற அநியாயம், அதனுடைய பாதிப்பு, அதன் மூலமா நடக்கிற கௌரவ கொலைகள், இதைத்தான் ரஞ்சித் சொன்னாரு. அதான் ரஞ்சித் அதையே தான் நான் சொல்றேன். அது நடந்திருக்குதான், ஆனா நாம அந்த பார்வையில பார்க்க வேணாம். நாமெல்லாம் அதை கடந்து மேல வந்துட்டோம். இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம், நம்ம அத பாசிட்டிவா தான் பார்க்கணும். நாம பார்த்து நான் கடந்து ஐயா, நீங்க பேசுறது கரெக்டா. இது வந்து விவாதமா இங்க ஆக்கப்படுது. இங்க யாரு தலித் இல்லைன்ற பேச்செல்லாம் தேவையில்லை சொல்லிட்டு இங்க கொண்டு வராங்கல்ல. நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கு போ, ஒவ்வொரு தெருவுக்கு போ, ஒவ்வொருத்தரும் எத்தனை ஜாதியை பிரிஞ்சிருக்கணும் நம்ம பார்ப்போம். இங்க எத்தனை பேருக்கு வந்து வீட்டுல வீடு கொடுக்குறாங்க, எந்த கறி சாப்பிடுறது கேட்டு வந்து வீடு கொடுக்குறாங்க. இங்க சினிமாவில இருக்கு, அதேதான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தயவு செஞ்சு கேமரா ஆஃப் பண்ணுங்க. அதான் சொல்றேன். இப்ப அதாவது இது நம்ம சகோதரருக்குள்ள பேசிக்கிற விஷயம். கோச்சிக்காதீங்க. ரஞ்சித் சொன்னதுல 1% கூட முரண்பாடு கிடையாது எனக்கு. இதை விவாதிக்கணும் தான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இல்லாமல் ஒரு ஒரு 4% இருப்பானா, ஒரு 5% இருப்பானா இன்னைக்கு படிச்சு வர்ற பசங்க? எங்கோ ஒரு இடத்துல தான் என்ன சாதினா அடையாளம் தெரியாம பள்ளிக்கூடத்துல பக்கத்துல அதைத்தான் சொல்றேன். அது தீர்வு இல்லை, அது தீர்வு இல்லை. ஒரு நிமிஷம், அவனுக்கு இது ஒன்று இருக்குன்னு திருப்பி நம்ம சொல்ல வேணாம். டே, நாங்கள் கடந்து வந்துட்டோம். நாங்கள் கடந்து வந்துட்டோம். நானும் ரஞ்சித் ராமு எல்லாரும் கடந்து வந்துட்டோம். நீங்கள் நான் கடந்து வரல. என்னுடைய ஊர்ல நான் யாருன்றத அவன் தான் டிசைட் பண்றான். அவனை நீங்க தூக்கி எறியணும் ரஞ்சித், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவனை நீங்க தூக்கி எறியணும். நாங்க கடந்து வந்துட்டோம். நான் கடந்து வந்ததுனாலதான் தோளோட தோல் நிக்கிறேன் நானே. எல்லாரும் விவாதம் பண்ண வேணாம். அது விவாத பொருளா, எல்லாரும் விவாத பொருளாக்க வேணாம். கோச்சிக்காதீங்க. இல்ல இல்ல ரஞ்சித், இது கண்டிப்பா ரஞ்சித் சொன்னது விவாதத்துக்கு உரியதுதான். அது பேசித்தான் தீர்க்கணும். அதை நாம கண்டிப்பா அதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. ரஞ்சித்துக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு தான் இருக்கு. அது எங்களுக்கு தான் இருக்கு. இல்ல, அது நான் தயவு செஞ்சு சொல்றேன். நான் அதை விவாத பொருளாக்க வேணாம். ஏன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதையே ஏற்கனவே நம்மளெல்லாம் பிரித்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் பூரா இதை என்ன பண்ணுவான்னா, என்ன சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, எது குறித்து பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களும் அது இருக்குது. ஐயா தயவு செஞ்சு கேட்குறேன் நான்,
எந்த சூழலையும் நீங்க எங்களை பிரிச்சு வைக்க முடியாது. இது போல விவாதங்களை கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பேசிக்கிடுவோம், பேசிட்டு போகும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் எங்களை சண்டைக்காரனை பார்க்காதீங்க தயவு செஞ்சு, நாங்கள் சண்டைக்காரன் கிடையாது. ஆனால் ரஞ்சித் சொன்னதை விவாதிக்க வேண்டியது தான். அதை இன்றைய சமூகத்தில் நம்ம விதைச்சு அதை நாளைய சமூகத்திலாவது சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் இங்கே இருக்க எல்லாரும் எடுக்கும். நன்றி. நன்றி. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். சாதியாக பிரிஞ்சு கிடக்கிற இந்த சமூகம் சாதியற்ற சமூகமாக மாறணும். இதுதான் என்னுடைய தேவை. நன்றி. நான் ரெடியாக இருக்கிறேன், ஏன் கூப்பிடல? I can't stop laughing. He is very boring. He tortured me. The way he lies on like this and all that. His body language is very funny.